ஆரம்பிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கன்னை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து கன்னு வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான கன்று வந்து வாங்கியாச்சு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன், ஒரு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நெர்ஃப் கன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வாங்கியாச்சு. இது இருக்கிறதுலே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளக்கு எப்படி வந்து கன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மேலே உள்ள டேப்பனாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதை வந்து எடுத்தாச்சு. கன்னோட இது வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதையும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு கவரில் வந்து வச்சு வந்து அந்த பெரிய லெவலாக இருக்கிறனால அந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. சரி ஓகே, இதுதான் நம்மளோட கன்னுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக இருக்குது இது, பாருங்கள் சூப்பராக இருக்குது. கலர்ஸு, அதுக்கடுத்து அந்த இது எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பிடிமானம் வந்து வச்சாலும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய லெவலில் தான் இருக்கும். சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பேக்கிங் அங்கே தான் அங்கே இருக்குது, புதுசாக இருக்குது. செமங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படியே செமையாக இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒன்று கலண்டுருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்தாச்சு. இன்னொன்று ஏதோ இருக்குங்க, இந்த இருக்குது. கன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. இது வந்து நம்ம தான் வந்து ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே தனியாக தான் இருக்குது. செம. அதுக்கடுத்து புல்லட்ஸ் வந்து தந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புல்லட்ஸ் இருக்குங்க, அஞ்சே அஞ்சு புல்லட்டுங்க. நம்ம வந்து இந்த புல்லட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறது தான். இதில் வந்து அஞ்சு புல்லட்ஸ் மட்டும் தந்திருக்காங்க. கலர்ஸ் வந்து நம்ம சேம் கலர்ஸ் இது தான். சரி ஓகே, இதையும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் இங்கிட்டு இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது, சூப்பர் ஃபிட் பண்ணியாச்சுங்க. வேறு லெவலில் இருக்குல்ல, பாருங்கள் செமையாக இருக்குங்க. சரி ஓகே, இதை தான் இழுக்கணும். ஈஸியாக தாங்க இருக்குது, ரொம்ப கஷ்டமான இல்லை. அதுக்கடுத்து புல்லட்ஸை வந்து இங்கே வைக்கிற மாதிரி தந்திருக்காங்க. எப்படி வைக்கணும், இப்படி தான் நினைக்கிறேன். வச்சு உள்ளக்க வச்சுட்டா போதும். அடித்து பார்க்கலாமா? பா, ரொம்ப பவராக போகுதுங்க. நான் சாதாரணமாக நினச்சேன், செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போகுது. அதுபோக வந்து நம்ம வந்து எய்ம் வந்து வைக்கிறது நல்லா வந்து வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. சூப்பராக எய்ம் வச்சு அடிக்கிற மாதிரி. அதுக்கடுத்து எல்லா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓவர் வியூவாக வந்து காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த மாதிரி வந்து வச்சு சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம் ஏதாவது வந்து ப்ளே பண்ண போகிறோம். அதுபோக வந்து டார்கெட்டை நோக்கி கரெக்டாக வந்து அடிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுபோக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நல்லா வந்து போதா, அதுக்கடுத்து அந்த டிஸ்டன்ஸை டார்கெட் வந்து வைக்கிறது எய்ம் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கன்னை யூஸ் பண்ணி இந்த டார்கெட்டை எய்ம் பண்ணி வந்து நம்ம வந்து அடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து வந்துக்கிறேன். இப்போ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டேபிளில் வந்து வச்சுருக்கேன் டார்கெட்டு. ஒரு ரெண்டு டார்கெட் வந்து வச்சுருக்கேன். சரி ஓகே, இழுத்துக்கிறேன், எய்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பெரிய டப்பாவை அடிக்கிறேன். செம, பார்த்தீங்களா கரெக்டாக வந்து அந்த டப்பாவை எய்ம் பண்ணி வந்து அடிச்சிச்சு. அதுக்கடுத்து அந்த வாட்டர் கன்னை நம்ம வந்து அடிக்க போகிறோம். எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் வாட்டர் கன் அடித்தாச்சு, அடித்து இதாக்கியாச்சு. அதுக்கடுத்து அந்த டப்பாவை அடிச்சிட்டோம், அதை கீழே சாய்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அடிச்சிருச்சு. எல்லா எய்மும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதாவது இந்த கரெக்டாக அந்த இதில் ஹோலில் இருந்து அந்த ஹோல் வந்து டார்கெட்டை வந்து பார்த்து அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அடிச்சிருது டார்கெட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. அதாவது சின்ன பிள்ளைங்க விளாட்றதா இன்னொருத்தவங்க மேலே வந்து அடித்து வந்து விளாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தந்திருக்காங்க. அவ்வளோ ஃபோர்ஸு நம்ம ஃபோர்ஸாக வந்து போகுது, ஆனால் வந்து அடித்தோம் அப்படின்னா அது வந்து கீழே விழுகல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, கரெக்டாக தாங்க இருக்குது. சரி ஓகே, இது வந்து நல்லா டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணுது, கரெக்டாக தான் இருக்குது, நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. கன் வந்து மெட்டீரியல் குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில். சரி ஓகே, அதுக்கடுத்து இதை வச்சு வேறு ஏதாவது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கன்னை யூஸ் பண்ணி அந்த 7 பாட்டிலில் தான் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணி வந்து அடிக்க போகிறோம். நம்மளுக்கு டார்கெட் வந்து 5 புல்லட்ஸில் வந்து அந்த இதை எல்லாத்தையும் வந்து சாய்க்கணும், அதுதான் நம்மளோட டார்கெட். சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு புல்லட் வந்துருக்கு, எய்ம் பண்ணிக்கிறேன் டார்கெட். ஒரு புல்லட் தாங்க, எத்தனை 6 கேனை வந்து சாய்ச்சிட்டோம். சரி ஓகே, அடுத்து ஒரே ஒரு புல்லெட்டை வச்சு அந்த ஒரு இதை வந்து அடிக்கலாம், அடிக்க ட்ரை பண்ண முடியுமா பார்க்கலாம். அது காற்றுக்கே விழுந்துருச்சு, பரவாயில்லைங்க. இது வந்து எய்ம் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக எய்ம் வச்சாலும் அந்த இதை வந்து டார்கெட் நோக்கி வந்து அடிக்குது. நம்ம ஒரு 7 கேனை வந்து 6 கேனை வந்து பார்த்திங்களா ஒரு இதில் வந்து சாய்ச்சிட்டோம். இத்தனைக்கும் காற்று ரொம்ப அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தான் வந்து வச்சுருந்தோம். நல்லா பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இங்கே நிற்கிறேன், நம்ம அங்கே தான் டார்கெட் பண்ணி வந்து அடிக்க போகிறோம். இப்போ வந்து வச்சுக்கிறேன், அடிக்க போகிறேன். பா, பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம், தூரம் அதிகம்தான், ரொம்ப தூரம் வந்து தான் வந்து இங்கே அடித்து வந்து விழுகுது. பரவாயில்ல, ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா தூரம் வந்து அதிகமாக தான் நம்மளுக்கு வந்து போகுது. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க இது எந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. மெட்டீரியல் குவாலிட்டி பக்காவாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுபோக வந்து டார்கெட்டை எய்ம் பண்ணி அடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. பெரிய கன்னாக வந்து தந்திருந்தாங்க, ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வாங்கியிருந்தேன். அதுபோக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பெரிய கன்னாக இருக்கா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செமையாக இருக்குங்க, விளாட்றதுக்கு தனி ஃபீலாக தான் இருக்குது, பயங்கர ஃபோர்ஸாகவும் வருது, அதுவும் போக ரொம்ப தூரமும் வந்து பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணி அடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேமராமேன் அடிச்சிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.